சிவாய்மாள்கே, தோவாளை வடக்கு மாசானமாய் என்று சொல்ல ஆண்டவர் திருக்கோவில் பகவதி கண்ணனுடைய பணிமான வணக்கம். யூடியூப்ல இருக்கிற நண்பர்கள், பேஸ்புக்கில் இருக்கிற நண்பர்கள், வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிற நண்பர்கள், ஆன்மீக நண்பர்கள் அனைவரும் வணங்குகிறேன். நம சிவாய வாழ்க. எங்கே இருக்கிறோன்னா வடக்கு மாசான மாயாண்டி சுரளையாண்டவர் திருக்கோயில் பக்கத்தில் உள்ள நம்ம கிட்டிருக்கிற ஆசிரமத்தில் இருக்கிறோம். ஐயா கோயில் பனம்பரந்தோ ஒத்த பனைக்கு எடுத்தாலும் இன்னொரு பனை இருக்குது, இன்னொரு பனைக்கு எடுத்தால் தான் ஐயா வடக்கு மாசான மாயாண்டி சுடலையாண்டவருடைய ஆலயம் இருக்குது. நேராக பார்த்தீங்கன்னா கருடகிரி கழுகுமலை லிங்கேஸ்வரர் கோயில் இருக்குது. பிரம்மாண்டமான தோவாளையில் இருக்கக்கூடிய பெரிய குளம் இருக்குது. அந்த பெரிய குளத்துக்கு எடுத்தால தான் இந்த லொக்கேஷனில் ஐயா வடக்கு மாசானம் இருக்கிறாரு. தோ பெரியதாக ஆலயம் ஒத்த பனைக்கு எடுத்தால் இன்னொரு பனை, அந்த பனைக்கு எடுத்தால ஐயா இருக்கிறார். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்மளுடைய லொக்கேஷன், நம்மளுடைய இடம். நம்ம அந்த இடத்துக்கு மேலே ஒரு சின்ன கட்டடம் கட்டிகிட்டு இருக்கோம் தெரியுதா? கட்டடத்தை சுற்றி பாருங்கள், எந்த கட்டடமும் கிடையாது. வடக்கு மாசனமாயின்னு சொல்லி ஆண்டவர் கோயிலும் சக்கரகிரி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். அந்தோ அந்த மன மேலே வெள்ளையா தெரியுதுல, அதான் சக்கரகிரி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். பாருங்கள் நம்ம நம்ம ஐயா வடக்கு மாசானம் இருக்கக்கூடிய இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதா? ஐயா வடக்கு மாசானம் இருக்கக்கூடிய இடம் வந்து அப்படி ஒரு பிரம்மாண்டமான இடம், இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. வடக்கு மாசானத்தை சுற்றி மலை தெரியுதா உங்களுக்கு? மலை இந்த காட்டுற பாருங்கள் வீடியோ, அந்த வீடியோ பாருங்கள். அது சுற்றி மலை தான் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மலைக்கு நடுவில், சுற்றி இருக்கக்கூடிய மலைக்கு நடுவில் ஒரு ஊர் தெரியுதா உங்களுக்கு? சும்மா சொல்லலை, இந்த இடைவெளி மட்டும்தான் கொஞ்சம் மலை இல்லை. அதை பாருங்கள் டக்குன்னு மலை வந்துருச்சா தெரியுதா? இந்த ஒரு இடைவெளி வழியாக நாகர்கோயில் இருக்கு. அப்படியே நீங்கள் அப்படியே சுற்றி வந்தேன்னா மலை தான் தெரியுதா? மலை அந்த மலைக்கு இது இந்த இடைவெளி வரை அந்த வந்த தெரியுது. அந்த மலைக்கும் இந்த மலைக்கு நடுவில் இடைவெளி இருக்கலாம். இது திருநெல்வேலி. திருநெல்வேலி டு நாகர்கோயில் ரோடுக்கு சுற்றி இருக்கக்கூடிய மலைக்கு நடுவில் தான் ஐயன் வடக்கு மாசான மாயாண்டி சுடலை ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் பார்க்கணுன்னா அப்படி பிரம்மாண்டமான இடம். இப்போ நம்ம கிட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆசிரமமும் அப்படி தான் தெரியுதா? சின்னதாக ஒரு ஆசிரமம் கட்டிகிட்ருக்கோன்னு சொன்னோம்ல, அன்றைக்கி நமக்கு சமையல் பெற, கோயிலுக்குள்ளே சமையல் பெற, அது பக்கத்தில் ஆட்கள் வந்தால் இருக்கிறதுக்கு தங்கிறதுக்கான ஒரு ரெண்டு சின்னதாக ஒரு ரூம் எல்லாம் கட்டிகிட்ருக்குறோம். நம்ம சிவாய வாழ்க. யாரால? வடக்கு மாசான மாயாண்டி சுள்ளையாண்டனுடைய இருளால் அந்த வேலை நடந்துகிட்ருக்கு, நடக்கும். நம்ம சிவாயம் இப்போ என்னென்னா, நம்ம வாரம் மாசி மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை அல்லது நாலாவது வெள்ளிக்கிழமை வடக்கு மாசான மாயாண்டி சுடலை ஆண்டவருக்கு குடை வைப்பது வழக்கம். இந்த தடவை என்ன அப்படின்னா, ஐயாவுக்கு 17 அடி உயரம், 10 அடி அகலத்தில் திருவாச்சி செய்கிறதுக்கு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கு. ரெடி பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்துருச்சு, ரெடி பண்ண போகிறோம். ஐயாவுக்கு என்றைக்கு நம்ம திருவாச்சி வைக்கிறோமோ அன்னைக்கு திருவாச்சி வச்சதுக்கு அப்புறம் ஐயா வடக்கு மாசானத்துக்கு குடை வைப்போம். என்னடா பகுதி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டான்னு நினைக்காதீங்க. அதாவது 17 அடி உயரம், 10 அடி அகலத்தில் கிட்டத்தட்ட 1 டன் அளவுக்கு அந்த மெட்டல் வாங்கி அவ்வளவு பெரிய திருவாச்சியை செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை நம்ம பண்ணுறதுக்கு எடுக்கிற முயற்சியே பெரிய முயற்சியாகும். அதில் இந்த ட்ரிப்பு கொடைக்கு காசு தரக்கூடியவங்கள்ட்ட அந்த காசு வாங்கி நம்மளும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பணத்தையும் போட்டு நம்ம ஐயாவுக்கு திருவாச்சி பண்ண போகிறோம். தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, என்னடா வடக்கு மாசானத்துக்கு குடை வைக்கலன்னு நினைக்காதீங்க, திருவாச்சி பண்ணுவோம். அது 1 வருஷம், 2 வருஷம் இல்லை, 100 வருஷம் இல்லை, 1000 வருஷம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பொருள். ஐயா வடக்கு மாசான மாயாண்டி சுடலையாண்டவருடைய அந்த பிம்பம் எவ்வளவு காலம் இருக்கோ அவ்வளவு காலம் அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவாச்சியை நம்ம பண்ண போகிறோம். நான் ஒத்தைக்கு பண்ண முடியாது. அதனால் என்னுடைய ஆன்மீக நண்பர்கள், இந்த யூடியூப்பை பார்த்துட்ருப்பீங்க, ஃபேஸ்புக்கை பார்த்துட்ருக்கீங்க, வாட்ஸ்அப் குழுவில் பார்த்துட்ருக்கீங்க, இதுக்கு கூட கலந்துக்கிடுங்க. இது சாதாரண விஷயம் இல்லை, இது சாதாரண விஷயமே இல்லை, இது பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். அவருடைய உயரம் 12 அடி உயரங்கிறனால 17 அடி உயரத்தில் திருவாச்சி பண்ண போகிறோம். அது காலகாலத்துக்கும் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த திருவாச்சியில் யாரெல்லாம் அதிகமாக ரூபா தரீங்களோ அதில் திருவாச்சியில் அவங்களுடைய ஊர் பேரை அந்த திருவாச்சிக்கு பின்பக்கத்தில் ஏராளமான இடம் இருக்கும், அதில் பதிச்சிருவோம், பதிக்கப்படும்.
காலாகாலத்துக்கும் இருக்கக்கூடிய திருவாச்சி யாராவது திருப்பி பார்த்தாங்கன்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் இருக்கும். உங்களுடைய ஊர் பேரும் அதில் இருக்கும், உங்களுடைய பெயரும் அதில் இருக்கும். ஊருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பேர் மங்கினாலும் இந்த ஊர் அப்படிங்கிற பேர் அதில் இருக்கும். அதனால் நீங்கள் இதில் கலந்துக்கிடுங்க. இது கிட்டத்தட்ட 1 டன்னில் பண்ண போகிறோம், 1000 கிலோ நடக்கும். நமசிவாயம் வாழ்க. நம்ம பகவானுக்கு எத்தனையோ கோயில் கட்டணும்னு நினச்சிருக்கிறோம், கோயிலெலாம் கட்டிகிட்டு இருக்கிறோம். யார் தந்த அந்த இதெல்லாம்? பகவான் அருள். அதே மாதிரி அருள் இருக்குது, அந்த அருளில் நீங்களும் கலந்துக்கிடணும்னு நான் ஆசைப்பட்றேன், விரும்புகிறேன். என்னுடைய கமாண்டில் நீங்கள் கண்டிப்பாக இதை சொல்லணும், நான் தாரேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்பிக்கையோடு இருப்பேன். உங்களுடைய ஃபோன் நம்பரையும் உங்களுடைய இதையும் நான் புக்கில் நோட்டில் எழுதி வச்சுருவேன். இந்த மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க, 99 65 16 97 52 என்ற எண்ணுக்கு கூப்பிடுங்க. நமசிவாய வாழ்க. இந்த திருவாச்சியை விரைவில் அதனுடைய வடிவம் அமைச்சு வரைஞ்சி எப்படி இருக்கணுங்கிறதுல இப்போ அந்த மாதிரி திருவாச்சி இப்போ எங்கனையும் சமீபத்தில் செஞ்ச மாதிரி தெரில. அதுலேயும் ஐயா வடக்கு மாசான சுடலைமாட சுவாமிக்கு அவ்வளோ பெரிய திருவாச்சி எங்கேயுமே இல்லை. ஐயாவுக்கு நம்ம வைக்க போகிறோம் இந்த 12 அடி உயரத்தில். ஐயா வடக்கு மாசானத்துக்கு சிலையே அவ்வளோ பெருசு இல்லை, இருந்தாலும் நம்ம திருவாச்சி வைக்கிறது வந்து அது ஒரு 17 அடி உயரத்தில் நம்ம வைக்க போகிறோம். அதில் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கிடுங்க. என்னுடைய கமாண்டில் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய மொபைல் நம்பர் தாங்க, உங்களுடைய பேர் தாங்க, உங்களுடைய ஊர் தாங்க, நான் அதை எழுதி வச்சுறேன். இந்த பிரம்மாண்டமான நிகழ்வுகளை நீங்கள்லாம் கலந்துக்கிடணும்னு ஐயா வடக்கு மாசானமும் ஆசைப்படுறாரு, நானும் ஆசைப்படுறேன். உங்களுடைய பேரும் ஊரும் திருவாச்சிக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடியதில் அந்த ஐன்பொன்னால் பொதிக்கப்படும், காலாகாலத்துக்கு அது இருக்கும். அதில் நீங்கள் கலந்துக்கிடுங்க. வடக்கு மாசானத்துக்கு பூஜை வைக்கும்போது உங்களுடைய பேர் அந்த அதுக்கு இல்லை இருக்கிறனால பூஜையினுடைய பலன் உங்கள் வீட்டுக்கு வரும். இன்றைக்கி மட்டும் இல்லை, உங்களுடைய வம்சத்துக்கே அந்த பலன் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் நீங்கள் இல்லை, உங்களுடைய பேர பிள்ளைங்க, உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய வம்சத்துக்கு அந்த விருத்தியும் அந்த பரிபூர்ணமான பூஜையினுடைய பலனும் உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் கலந்துக்கிட்டு எனக்கு மொபைல் நம்பர் கூப்பிடுங்க. இது அதிகம் சொல்ல வேண்டாம், புத்திசாலிவங்க 1 நிமிஷத்தில் புரிஞ்சுவிடுவாங்க. நீங்கள் எல்லாருமே புத்திசாலி. நமசிவாயம் வாழ்க. தோலை வடக்கு மாசனமாய் என்று சொல்லி ஆண்டவத்திற்கும் பகவதி கண்ணுடைய பணிவான வணக்கம். இந்த வேலையில் கலந்துக்கிடுங்க.